Hello friends, welcome back to Crafty Man. Tamil Nana, Ungal Crafty Man. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டைனோசர் எக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த டைனோசர் எக் உண்மையான முட்டை மாதிரியே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 80% அளவுக்கு காற்றை ஃபில் பண்ணிக்கோங்க. முழுசாக ஒப்பிடாதீங்க. ஓகே, இது போதும் நமக்கு. இப்போ இது இந்த மாதிரி திருவி ஒரு டப்பாவை வெயிட்டாக வச்சு அப்படி நிற்க வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்பூன் வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து முட்டை ஸ்ட்ராங்காக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃபனல் மாதிரி செஞ்சுக்கிட்டு அது வழியாக கொட்டிக்கிறேன். நான் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துப்போம். நிறையா கலந்துடாதீங்க. இப்போ கலந்ததுக்கப்புறம் கல்லுக்கெல்லாம் இல்லாத மாதிரி எல்லாத்தையுமே கலக்கி விட்டுப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் குச்சியை விட்டு கலக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் மூடியை மூடி எல்லா பவுடரும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலக்கிப்போம். இப்போ நம்ம பலூன் எடுத்து இந்த மாதிரி மேலே அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு காற்று வெளியே வராமல் அந்த லிக்விட் அப்படியே நம்ம பலூனுக்குள்ளே ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறம் பலூனை மெதுவாக கழட்டி முடிச்சு போட்டு வச்சிட வேண்டியது தான். முடிச்சு போட்டு வச்சிடாமல் அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அது அதனால் மெலிஸ் லேயர் பலூனுக்குள்ளேயே ஃபார்ம் பண்ணி முட்டை மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகிடும். மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் சுற்றினாலே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ ஏன் பலூன் கலர் மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ எனக்கு ஓரளவு அந்த ஷெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தெரியும். இப்போ மேலே இருக்க பீஸை மட்டும் நம்ம அப்படியே கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். எனக்கு உடஞ்சது ஏன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ இன்னும் மேலே அந்த பலூன் இருக்குது, அதையும் கட் பண்ணி முடிச்சுட்டு அதை பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். செஞ்ச ரெண்டு முட்டையுமே கொஞ்சம் ஓரளவு மேலே மட்டும் உடஞ்சிருச்சு, ஆனால் பார்க்க நல்லா இருக்குது. அந்த கிராக் விட்ட இடத்துல மட்டும் ஃபெவிக்விக் போட்டு விட்டிங்கன்னா அப்போ தான் ஃபுல்லாக உடஞ்சி விடாமல் இருக்கும். இப்போ ஏன் அந்த பலூன் மாறிச்சுனாக்க, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச பலூனில் தண்ணி நிறையா கலந்துடவாசி அது வந்து தண்ணியாகவே இருந்து ஒர்க் ஆகலை. அதுக்காக நான் கொஞ்சம் அடுத்த டைம்ல இருந்து தண்ணி கம்மியாக கலந்து இதை வச்சு செஞ்சுதான் இப்படி வந்துச்சு. இதை ஹேண்டில் பண்ணும்போதோ வைக்கும் போதோ சேஃபான பிளேஸில் வைங்க. ரொம்ப கீழே அமைஞ்சிட்டாச்சு பாருங்க, அமைஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செஞ்ச அந்த டைனோசர் எக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோ போட முடியல, இனிமேல் 2 நாளைக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ வரும். இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.